What's up everybody, welcome back to my channel. So, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து காலையிலே கேமராவை கையில் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃப்டர் லாங் 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 டேஸ் நம்ம வந்து ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் எடுக்க போகிறோம். எஸ் ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ஃபன்னாக இருக்க போகுது, கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் ஏன் வீட்டுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வாங்கினேன் அப்படின்றது தெரியும். ஸோ டோன்ட் மிஸ் த வீடியோ. அண்ட் இஃப் யூ சீன் திஸ் வீடியோ, ஒரு சின்ன அட்வைஸ், எப்பவுமே ஒரு புது பார்பர் கிட்ட உங்கள் மூஞ்சி கொண்டு போய் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் டே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கிளம்பணும். எஸ் ஸோ இப்போ கிளம்பலாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, என்னமோ மிஸ் ஆகுது இல்லையா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேபுக்கு வந்துட்டோம், வெளியில் நிறைய பேஷண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே அதிகமாகலாம் ப்ளாக் எடுக்க முடியாது, முடிஞ்சளவுக்கு எடுக்கிறேன். யா பார்ப்போம். பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸ் வேலையே இருக்கும். ஓகே, ஸோ நேற்று வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனை என்னன்னு சொல்லலாம், ஓபி, ஓகே. ஸோ இவனை பற்றி வந்து நம்மளும் வந்து ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், சரிங்களா? அது வந்து நிறைய பேர் வந்து இவனை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் போடாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சஜஷன். நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடைசி இந்த ஒரு 3-4 நாளாக 1 வாரமாகவே வந்து ஒரே இவனை பற்றின பேச்சு தான். எதில் பார்த்தாலும் மத நோப்பி மத நோப்பி மத நோப்பின்னு சொல்லிட்டு இவனை பற்றின இந்த நெகட்டிவிட்டி மட்டும்தான் வந்து யூடியூப் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இவனை பற்றின வீடியோவை போடாத யூடியூபரே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து ஐ டேக் இன் கன்சர்ன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இப்போ அதை பற்றி ஒரு வீடியோவை போட்டு இன்னும் அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைபு தான் க்ரியேட் பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம இவனை தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு பாசிட்டிவாக ஏதாவது என்டர்டெய்னிங்காக பண்ணி உங்களெல்லாம் வந்து ஹாப்பியாகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மத ஓபியோட கண்ணிகள் ஃபேன்ஸு, டே தயவு செஞ்சு கேட்கறேன்டா, திரும்பிங்கடா டே. இன்றைக்கி தான் நான் வந்து காலையில் நியூஸ் பார்த்தேன், காலையிலேயே விழுந்து விட்டாங்கடா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ண போன போலீஸ் காலிலேயே வந்து உங்கள் ஓபி விழுந்திருக்காரு. கரெக்டாக போலீஸ் வந்து வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு, ஒரு 2 நாள் வச்சு விளையாடுவாங்க, விளையாடிட்டு திங்கக்கிழமை விடுவாங்க. இனிமேலும் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கேவலமான வீடியோ போடுறவங்களை போய் நம்பி போய் பார்த்துட்ருக்காதீங்க, திருந்துங்களா தம்பிகளா. ஓகேங்க, லேபில் நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சு, ஸோ இங்கே இருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். கீப் வாட்சிங். ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க, எனக்கு கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா இதில் என்னால் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிரிப்பு வரக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அதை வச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதை எங்கே விற்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் நல்ல பச்சை பசைன்னு இருக்குது பார்த்தீங்களா. எஸ் ஸோ இங்கே தான் விற்க போகிறேன். இது இப்படி இருக்காது, கொஞ்சம் விரிச்சு வச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ முதல்ல இதை செட்டப் பண்ணுவோம், செட்டப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். சிதவா, கேமராவில் தெரிய மாட்டேங்கிறீங்க. சட்டம் நல்லா பிரைட்டா இருக்கு சிதவா. ஓகே, ஸோ ஃபிஷ் இங்கே இருக்கு, இதை நம்ம இப்போ எடுத்து இதுக்குள்ள விட போறோம். ஸோ இப்போ இதை பிடிச்சி விட போறோம், பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டர் கோல்டு. ஓ மை காட்.
ஓகே, ரெண்டாவது எடுக்கிறோம். எஸ் நிறைய ஃபிஷஸ் வாங்க போகிறோம், பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ரீல்ஸ் ஆஃப் ராஜ் அப்படின்னு டேக் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா, உங்களில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இதே ஸ்விம்மிங் பூலை கிவ் அவே பண்ண போகிறேன். உடனே ஆர்டர் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க, என்னோட நேம் ரீல்ஸ் ஆஃப் ராஜ் மென்ஷன் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் விட்டுருங்க. ஓகே, இது வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 200-300 பேர் வந்து என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சதை பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிவ்அவேஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை வந்து நான் பல தடவை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே.